வணக்கம் நண்பர்களே. பெருங்கனவுகளோடு வாழ்க்கை நகர்ந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கனவுகளை நோக்கி நம்முடைய பயணமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் வாசி வாசிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நேற்றைய தினம் நடந்த செய்திகள், இன்றைய தினம் நடக்க உள்ள செய்திகள் எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மூன்றாவது கோணம், இது எல்லாத்தையும் பற்றி அலசி ஆராயப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் செய்தித்தாள்களில் முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, அதிமுகவில் இரு துருவங்களும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலாக இரு தரப்பினருமே தாக்கல் செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இனிமே அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருதரப்பு வழக்கறிஞர்களும் சொன்ன விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு அப்படிங்கிறது, பொதுக்குழுவில் பிறப்பித்த உத்தரவு அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுங்க சார் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி வந்து, உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் டைரெக்டாக உயர்நீதிமன்றத்துக்கே போயிடுங்க. ஸோ டைரக்ட் வழிகாட்டுதல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நீங்கள் போகிறது தான் சரியாக வரும். ஏன்னா இது உட்கட்சி விவகாரம், அதில் பெரிய அளவில் உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டிங்கன்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏடிஎம்கேல நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அரசியல் ரீதியான ஒரு நிகழ்வுகளை தாண்டி மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கு. நேற்று மதியம் 3 மணிக்கு தொடங்கிய போட்டியில் இந்தியா வந்து தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் வரவேற்க தகுந்த விஷயமா இருக்குது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்க வந்த வீரர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திரும்பணும் அப்படின்னா, நேற்று இது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பட்டமளிப்பு விழா, அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, மு க ஸ்டாலின் பேசும்போது 14வது இடத்துல இருந்தது தொழில் தொடங்குறதுல சிறந்த மாநிலமா, எங்கே தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி, இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து 14வது இடத்துலேருந்து நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றினதுக்கப்புறம் அது 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்குது. ஸோ யாருனாலும் இங்கே வந்து தொழில் தொடங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல, அதே நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் முனைவோராக தன்னை மாற்றி காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி பேசின பேச்சு அப்படிங்கிறது, புதிய கல்விக் கொள்கையால், அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு, புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களுடைய நலன் வந்து பெரிதும் வந்து மேலோங்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து பிரட்டி போட்டிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மறுபடியும் தொடர்ந்து அவர் பேசின பேச்சின் மூலியமாக விவாதப் பொருளாக மாறியிருக்கு. இது ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதல்வர் காட்டிய நெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. திமுகவினுடைய அதிரடியான மாற்றங்கள் வந்து கூட்டணி கட்சியிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு வந்து காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவருடைய வருகைக்கு. ஆனால் ஒரு ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக அரசு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால, கோபேக் மோடி அப்படிங்கிற அந்த ட்ரெண்டிங் வாசகம் அப்படிங்கிறது இந்த தடவை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் காங்கிரஸ்காரங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரதமர் மோடிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் வந்து மாமல்லபுரத்தில் வந்து நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகட்டும், நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகட்டும், இது எதுலேயுமே காங்கிரஸ் உறுப்பினர்கள் கலந்துக்கல. மாறாக பொன்முடிக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காமராஜர் பல்கலைக்கழகத்திலே ஆகட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தான் ஆர் என் ரவி அவருடைய உத்தரவின் பேரில் தான் வந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பொன்முடியினுடைய பேரை, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பேரை தான் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் தான் மத்திய இணையமைச்சருடைய பேரை போடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பேருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு, நான் வந்து பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய விழாவிலாம் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு ஏற்கனவே பகிரங்கமாக அறிவிச்சாரா, ஆனால் மானரோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க எழுப்பின கேள்வி அந்த இடத்துல சொல்லாமல் இருக்க முடியல. அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொன்முடி வந்து கலந்துருக்க மாட்டார். எல்லாமே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே காய் நகர்த்திட்டு போகிறதுனால திமுகவோட காங்கிரஸினுடைய கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. உதாரணமாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து டிஎம்கேல ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், சிறுபான்மை பிரிவுக்கும் வந்து அவர் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து ராகுல் காந்தியினுடைய அறிவிப்பு தொடர்பாக விஷயங்களை மையப்படுத்தி இந்த கூட்டத்தில் பங்கேற்கல, விழாவில் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி திமுகவுடன் பாஜக வந்து
அடுத்து கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற கேள்வி எதனால வருது அப்படின்னா, மோடியோட வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டிய நெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட அவங்க வந்து நெருக்கம் காட்டக்கூடிய நிகழ்வுகள் வந்து விழா மேடையிலே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கிளம்புற வரைக்கும் வந்து மு க ஸ்டாலின் வந்து புன்முறுவலோட அவரை வழி அனுப்பி வைத்த விதம் அப்படிங்கிறது, பேசிய பேச்சுக்கள், இது எல்லாமே மக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஎம்கே தெளிவாக இருக்கா, இல்லை காங்கிரஸ் மீது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக பாஜகவோட கூட்டணி வச்சு ஒரு நல்ல அடுத்தடுத்து வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு அத்தியாயம் போடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, டிஎம்கே பாஜகவோட நெருங்கிய கூட்டணியில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்வுகள் அடிப்படையில் சொல்லும்போது இல்லாட்டி இவ்வளோ பெரிய சான்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து நடக்கக்கூடிய ஆசிய கோப்பை அந்த போட்டிகள்லையும் விளையாட்டு போட்டிகள்லையும் அதையும் தமிழ்நாடு நடத்தணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டி வரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மீதி இருக்கக்கூடிய பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து அடைக்கிறதுக்கான முயற்சிகளை நிர்மலா சீதாராமன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து பழனிவேல் தியாகராஜன்ட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டை நம்பி வந்து இந்திய அரசு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் இந்திய அரசோட மிகவும் நெருக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறதுனால காங்கிரஸ் இந்த விஷயத்தில் பெரிய அளவில் அதிருப்தி நிலவுது. நிறைவு விழாவுக்கு வருகிறார் திரௌபதி முர்மு அப்படின்னு, எங்கே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி தொடங்கி வச்சாரோ அதனுடைய நிறைவு விழாவில் திரௌபதி முர்மு வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதை நேற்று அமித்ஷா வந்து நேற்று திரௌபதி முர்முவோட நடந்த மீட்டிங்கில் கூட அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவங்கக்கிட்ட வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பற்றியும் நேற்றைய தினம் அமித்ஷா வந்து பேசினதா டெல்லியிலேருந்து வரக்கூடிய ரகசிய தகவல் நமக்கு வந்து சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வந்து சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே ஒன்றா கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காரு. தொடக்க விழாவில் பாதுகாப்புடன் அழைத்து சென்ற போலீஸாராக நடிகர் ரஜினி வந்து தனது வீட்டுக்கு நேரில் அழைத்து பாராட்டி அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு திரை நட்சத்திரங்களாகட்டும் ஒரு விஐபி ஆகட்டும் அவங்கள வந்து ஒரு விழா மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுல பெரிய அளவில் இந்த பவுன்சர்ஸருடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சர்ஸ் வந்து தன்னுடைய இரு கரங்களையும் வந்து இன்னொருத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு செயின் ஃபார்ம் பண்ணி நடுவில் வந்து அந்த விஐபியை கூட்டு போகக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து சூப்பராக வந்து தன்னை அந்த விழா மேடைக்கு அழைச்சிட்டு போனதை வந்து பெருமையாக வந்து பதிவு செஞ்சு அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் மாதிரியான ஆளுங்க வந்து எப்பயுமே எப்படின்னா தன் மனசில் என்ன நினைக்கிதோ அதை தான் பேசுவாங்க. ஸோ வெட்ட வெளிச்சமாக அவர் செஞ்சுருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னேற்ற இதனால் ஒரு சேனலில் கூட வந்து பெரிய அளவில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்துக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் பக்கத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினே அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சக செய்தியாளர்களும் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்தை வரவேற்ற நிகழ்வு அப்படிங்கிறது மற்ற சேனல்கள்லாம் ஒளிபரப்பாச்சு. ஆனால் சில செய்தி சேனல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சரியாக கவனிக்காமல் அவதூறு பரப்பக்கூடிய வகையில் வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, அதை சரியும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இதை சொல்லி காட்ட வேண்டிய தேவையும் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் வந்து ரஜினி மீது மிகப்பெரிய அளவிலான மரியாதைக்குரிய ஒரு நபர், அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தோட பெரிய அளவில் ஒரு நெருக்கம் வாய்ந்த ஒரு நபராக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உறவுக்கு பங்கத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் செய்தி சேனல்கள் செயல்படக்கூடாது. அதே நேரத்தில் ரஜினி சில விஷயங்களில் வந்து ரொம்ப தெளிவான நபர் தான். அந்த வகையில் வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல அவர் சரியான ஒரு நபர் தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற பேச்சுக்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசின பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் வந்து 70 வயதில் பிஹெச்டி பட்டம் வாங்கின ஒரு இன்ஜினியர் ஒருத்தரை வந்து பார்க்கும்போது வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. மோடிக்கு திருவள்ளுவர் சிலையை வந்து கொடுத்து அனுப்பிச்சது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு தருணங்கள். எப்பயுமே முதலமைச்சர் வந்து அடுத்தவங்களுக்கு புக்கு கொடுத்தாலும் சரி அது என்ன புக்கு ஏது புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்தியாக்குறதுல பெரிய அளவில் செய்தி சேனல்கள் முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் போன தடவை வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளாகட்டும், அதுக்கப்புறம் கிளம்பும் போது அவங்களுக்கு சதுரங்க விளையாட்டு அந்த செஸ் போர்டை வந்து பரிசீலித்த விதமாகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
ரைட்டா? இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மேற்கு வங்கத்தில் வந்து ஆசிரியர் பணி நியமனம், அதில் நடந்த முறைகேடு, அது எப்படிலாம் முறைகேடு பண்ணாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து தேடிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ மேற்கு வங்கத்தில் வந்து 2014-2016 வந்து வரைக்கும் வந்து ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததா ஒரு புகார். என்ன புகார் அப்படின்னா, தகுதி தேர்வில் குறைவான மதிப்பெண் வாங்கினவங்கள்லாம் ஆசிரியர் பணிக்கு போயிட்டாங்க. அதுவும் அந்த போஸ்டிங் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 569 பேர் வந்து மறுபடியும் ரீபோஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பேப்பரில் எதுவுமே எழுதலை, நேமும் அந்த நம்பர் மட்டும்தான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களோட ஆன்சர் பேப்பரில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்கள வந்து பாஸ் போட்டு அவங்களை வந்து ஆசிரியராக அவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இப்படி வந்து 13,000 பேருக்கு மேலே வந்து போஸ்டிங் வாங்கி இப்போ அவங்க போஸ்டிங் எல்லாமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் பல்வேறு புகார்கள் போனதன் அடிப்படையில் அந்த கொல்கத்தாவில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. இப்படி வந்து அந்த பீரியடில் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் பார்த்த சட்டர்ஜி. அவர் லட்சக்கணக்கான பேர்கிட்ட வந்து நிறையா பணம் வாங்கியிருக்காரு, கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு. அது எல்லாத்தையுமே அவருடைய பினாமியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைகிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க அர்பிதா முகர்ஜி, அவங்க வயசு 30 தான், தொடர்ந்து வந்து அவங்க மாடலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட காட்டிய நெருக்கத்தின் காரணமாக இவங்க பினாமியாக மாறிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை அந்த விசாரணை நடத்தும் போது அவங்க காரில் வந்து பார்த்திங்கன்னா 4 சொகுசு காரில் கோடி கோடியாக பணம் இருக்கான். இட்லியை கட்டி மூட்டையை அவங்க கட்டி போடுற மாதிரி அந்த பணக்கட்டை வந்து வீடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 4 சொகுசுக்காரர்கள் ஊரில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து கண்காணித்து சிசிடிவி மூலிமா கண்காணித்து அதை பிடிக்கிறதுக்கான வேலையை வந்து அமலாக்கத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்படி மேற்கு வங்கத்தில் ஆசிரியர் நியமனத்தில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நூதன முறையில் வந்து மக்களை ஏமாற்றி தொடர்ந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறித்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்காம தொடர்ந்து நல்ல தகுதியான ஆசிரியர்களை நியமிக்காமல் இந்த மாதிரி போலியான ஆசிரியர்களையும் லஞ்சம் கொடுத்து பணத்தை கட்டி உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய போலியான முகங்களில் வந்து கிழித்தெறியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஸோ லஞ்சம் கொடுத்தவனும் இங்கே குற்றவாளி தான். அப்போ யார் யாரெல்லாம் லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தையும் வந்து எடுத்து அவங்களையும் தண்டிக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதையும் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. முர்மு விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி பாஜக காங்கிரஸ் வந்து போட்டி போட்டு நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்காங்க. ஏற்கனவே 23 எம்பிக்களை வந்து மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளை எழுப்புறதன் காரணமாக மழைக்கால கூட்டத்தொடரில் பெரிய அளவில் ராஜ்யசபாவில் எம்பிக்களுடைய சஸ்பென்ஷன் அப்படின்னு பெரிய அளவில் இருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி வருகின்ற திங்கட்கிழமை வரைக்கும் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரை அவதூறான வார்த்தைகள் பதிவு செஞ்சதுனால ஒரு காங்கிரஸினுடைய அந்த எம்பி பேசின பேச்சுக்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வைரலாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் மன்னிப்பும் கேட்டுட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து பாஜகவினர் காங்கிரஸை எதிர்த்து ஏற்கனவே வந்து பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. அதனால் அந்த வகையில் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு திங்கட்கிழமை வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து நேற்றைய தினம் வந்து சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடினாங்க. இந்தியாவில் 2967 புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி பெருமிதத்தோடு சொன்னாலும் எத்தனை புலிகள் இறந்துருக்கு, எத்தனை புலிகள் நம்ம கொண்டிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவர் சொன்னார் அப்படின்னா அதையும் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இனப்பெருக்கம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது அப்படிங்கிறது எந்த இடத்துல போய் வந்து பார்த்தாங்க, யார் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து வெளியிடலை. எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவில் வந்து நம்முடைய சோழர்களுடைய அந்த அடையாளம் அப்படிங்கிறது புலிக்கொடி தான். ஸோ இப்படி வங்க புலிகள் ஆகட்டும், வெள்ளை புலிகள் ஆகட்டும், அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் புலிகள் வந்து வண்டலூர் சூழல இறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நம்ம மனுஷங்க மாதிரியே வந்து உணவுச் சங்கிலியில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விலங்காக இருக்கிறது புலி தான். ஒரு புலிங்கிறது ஒரு காட்டையே உருவாக்க முடியும்பாங்க. அப்படிப்பட்ட அந்த புலிகளை வந்து மறுபடியும் மீளாய்வு பார்வையில் வந்து அதனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து இந்தியாவை தாண்டி இலங்கை பக்கம் போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம கேட்கக்கூடிய சத்தம் மாதிரி தான், புஷ்வான மாதிரி புஷ்ன்னு வந்து போயிட்டுருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து ரணில் பேச்சுவார்த்தை மூலியமாக வந்து கூட்டுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, மாறாக போராட்டம் பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசலுடைய விலை அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாலும் அதனுடைய ரேட்டுங்கிறது அதிகமாகிட்டே தொடர்ந்து போயிட்டுருக்கு. கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து அங்கே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஸோ உலக வங்கி அப்படிங்கிறது இங்கே கடன் கொடுக்கறதுல வந்து அவங்களுடைய கையை விரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இலங்கையை பொறுத்தளவில்
மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு நாடாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. உலக வங்கி கடன் கொடுக்கறதுக்கு மறுத்துருச்சு. சீனா வந்து உளவு கப்பலை வந்து அங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு. அதன் மூலியமா உலக நாடுகள் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த திரிகோணமலை மூலியமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கப்பலில் வந்து உளவு கப்பல் மூலியமா 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் எளிமையாக கண்காணிக்க முடியும். ஸோ இதை வந்து உளவுத்துறை ரா அமைப்பு வந்து தகவலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டை மறுபடியும் பொருளாதார ரீதியாக வந்து மீட்டெடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பைடனும் சின்பிங்கும், அதாவது சீன அதிபர் சின்பிங்கும் நேற்றைய தினம் ஃபோனில் டெலஃபோனில் வந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசின பேச்சு அப்படிங்கிறது உலக நாடுகள் பற்றி பேசினாலும் கச்சா எண்ணெய் ஐரோப்பிய நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போருங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ரஷ்யா வந்து உக்ரைனை வாஷ் அவுட் பண்ணிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறதுங்கிறது ரிலேட்டடாகவும் இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை வந்து நம்ம நேராக சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பேசியிருக்காங்க. எரிகிற குழியில் எண்ணெயை ஊற்றாதீங்க, அதே நேரத்தில் தைவானுடைய விஷயத்தில் வந்து அமெரிக்கா தலையிடுறதை சீனா வந்து பொறுத்துக்காது, தாங்கிக்காது, அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சீனா அமெரிக்காவை எச்சரித்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதுக்கப்புறம் புகையிலை ருசிச்சால் வலிமிகுந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தியிருக்காங்க. புதிய எச்சரிக்கை வாசகத்தையும் அதில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக வந்து புகையிலை பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான். ஆனால் அது மூலிமா வரக்கூடிய பாதிப்புகளை அதுக்காக விற்காமல் இருக்க முடியாது. இப்போ ஒரு பொருள் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்த விரும்புகிறவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது அரசினுடைய கடமைங்கிற அடிப்படையில் புகையிலையை விற்கிறாங்க. அதே நேரத்தில் அது மூலிமா வரக்கூடிய கேன்சர் அப்படிங்கிற பிரச்சனையையும் இந்த இடத்துல மையப்படுத்தி கவர்மெண்ட் வந்து அதுக்கு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு வந்து டிசம்பர் 1ஆம் தேதி முதல் புகையிலை ருசித்தால் வலிமிகுந்த மரணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சிகரெட்டில் பதிவு செய்ய இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து டொபாகா காசஸ் கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏற்கனவே இருக்குது. ஆனால் மறுபடியும் வந்து அந்த தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலிமா மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிற அரசுடைய நினைப்பு அப்படிங்கிறது பாராட்டத்தகுந்தது தான். ஒரு புறம் வந்து கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு பெரிய கெட்ட வார்த்தையாக மாறிப்போச்சு. ஆனால் மதுபானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் விற்பனைக்கு வந்துருச்சு. ஆனால் கல் அப்படிங்கிறது உடலுக்கு பெரிய அளவில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பனைமரக்கல் ஆகட்டும் தென்னைமரக்கல் ஆகட்டும் இது எல்லாத்தையும் மறுபடியும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று அப்படிங்கிறது நியாயமானது தான். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்கலாம். ஆனால் அதெல்லாம் தமிழக அரசு பெரிய அளவில் அக்கறை காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லை. ஆனால் மதுபானம் விற்கிறது மூலிமா பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதுனால டாஸ்மாக் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்குது தமிழக அரசு. இப்படி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.